காமெடி பேய் படம் தான் ப்ரோ. படம் செக்ஸ் படம், செக்ஸில் அவ்வளோ இது காட்டல ப்ரோ. காமெடி பேய் படம் தான், பட் பொண்ணுங்க கேரக்டர் அது கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போகும். படம் சூப்பராக இருந்துச்சு, 2 மணி நேரம் படம் எல்லாருமே பார்க்கலாம். பேச்சுலர்ஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அதை அப்படியே காமிச்சிருக்காங்க ப்ரோ. நம்ம தனியாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அதை அப்படியே காமிச்சிருக்காங்க படத்தில். 5 பசங்க ஒரு ரூமில் இருந்தால் என்ன நடக்குமோ அது எல்லாமே அப்படியே காமிச்சிருக்காங்க படம். சூப்பராக இருந்துச்சு படம். அதில் அது இருக்கிறது தான் தெரிஞ்ச விஷயம் தானே, அதை பார்ப்பாங்க தான். இருந்தால் நடக்கிறது தானே எல்லாம். ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறவங்க அவங்க மனநிலையை பொறுத்து தான். பார்க்குறவங்க பார்க்கலாம். நல்லா காமெடியாக மியூசிக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ராஜேந்திரன் சின்ன அவர் தான் மாஸ்க் காமிச்சிருக்காரு வரதில். லெஜண்ட் சரவணன் மாதிரி வந்து ட்ரோல் பண்ணி சூப்பராக இருக்கார். ஆரியா கெஸ்ட் ரோலில் வருவார். சரக்கு அடிக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து ட்ரோல். கடைசியாக இவங்க சரக்கு அடிக்கக்கூடாது, இவங்க 5 பேச்சுலர்ஸ் ஒரு ரூமில் தான் சரக்கு அடிச்சிட்டே இருப்பாங்க அப்பயும். இவங்க மதுவாக இருந்தக்கூடாது அப்படின்றத தான் கான்செப்டாக வச்சு கொண்டு போயிட்டு கடைசியாக அடிக்கக்கூடாது அப்படின்னு கான்செப்ட் சொல்லியிருக்கேன். படம் சும்மா பசங்க எப்படி இருப்பாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. படம் ஃபுல்லாகவே ஜாலியாக இருக்குது. பசங்களோட பார்க்குற ஒருத்தர் ஃபேமிலியாலாம் பார்க்க முடியாது. காமெடியாக இருந்துச்சு, கொஞ்சம் பேய் பேய் படம் மாதிரி இருந்துச்சு. பாய்ஸ் தான், ஃபுல்லாக பாய்ஸ் தான். இல்லை பாய்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கலாம். அது கொஞ்சம் போதை பொருட்கள் அந்த மாதிரி இது யூஸ் பண்ணுறாங்க. மியூசிக் நல்லா, அது நல்லா இருந்துச்சு. மியூசிக்கு உடையில சிலதுலாம் நல்லா இருந்துச்சு, ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அது கொஞ்சம் பேய் படம் மாதிரி வந்துச்சு உடையில. ஃபஸ்ட்டு செகண்ட் ஹாஃப்லலாம் ஃபுல்லாக பேய் மாதிரி வந்துச்சு, கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. ஆனால் பேய் ஸ்கிரிப்ட், பேய் படம் ரொம்ப பேய் படம் சொல்ல முடியாது, காமெடியாக இருந்துச்சு. பார்க்கலாம், கொஞ்சம் லாஸ்ட்டாக நல்லா முடிச்சிருக்கலாம் மாதிரி. பேய் படங்கிறது கொஞ்சம் நான் திருவிழா முடிச்சிருந்துருக்கு. ரோமன் செம்ப பார்த்து எடுத்த மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோதான். ரெண்டு வாரத்தை கேட்டி சொல்லிட்டேன், ஒன்றுமே எதுவுமே பிடிக்கலண்ணா. ஒன்றுமே இல்லை, பார்க்கல ஒரு வாட்டி. இல்லை இல்லை, எதுவுமே எதிர்பார்க்கல, சும்மா தான் வந்தேன். பார்த்துதான் சொல்கிறோம், பாதி தூக்கி இருக்கலாம் படத்தை பாதி, அவ்வளோதான். யாரும் ஆ ஹாரர் மூவினாலே காமெடி இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. ரோமன் செம்ப் நல்லா, ரோமன் செம்பை பாதி எடுத்த மாதிரி இருந்துச்சு அவ்வளோதான். ஆ வரலாம், அது அந்த அளவுக்குலாம் டபுள் மீனிங் அது மாதிரிலாம் பெருசாக இருக்கும். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பாய்ஸ் ஆ பாய்ஸ் பாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி படம் பண்ணியிருந்தாங்க. ஒரு பேச்சுலர் ரூம்ஸில் எப்படி பண்ணுவோமோ அது எல்லாமே இருந்தது. ஓகே, ஃபஸ்ட் ஹாஃபு சும்மா காமெடியாக போச்சு, நல்லாவே இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் த்ரில்லராக கொண்டு போகிறோன்னாங்க. அவ்வளோலாம் த்ரில்லர் சீன்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஒரு நல்லா இருந்தது. 18+லாம் இல்லை, எல்லோரும் பார்க்கலாம், பட் ஃபேமிலியோடலாம் பார்க்க முடியாது அவ்வளோ. ஆ பாய்ஸோடு பார்க்கலாம், நல்லாயிருக்கும். பேச்சுலர் ரூம்ஸில் பண்ணுறதெல்லாம் காமிச்சிருக்காங்க, அது எப்படி ஃபேமிலியோட எல்லோரும் பார்க்க முடியாது? ஒரு 5 பசங்க சேர்ந்தால் என்ன நடக்குமோ அதை காமிச்சிருக்காங்க. 5 பசங்க ஒரு ரூமில் இருந்தால் என்ன நடக்குமோ அதை காமிச்சிருக்காங்க, நல்லாயிருக்கும். ஆமாம், ஆ ஓப்பனாக இருக்கு, நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. ஆ அவ்வளோதான், நாங்களும் ஹாஸ்டல்ஸ் தான், நாங்களும் பாய், அவ்வளோதான். ஜாலியாக இருக்கும். ஆனால் ஒரு 5 பேர் பசங்க சேர்ந்தா என்னென்ன கூத்தடிப்பாங்களோ அதுதான் வேற எதுவும். இப்பெல்லாம் நடக்கிறதா போட்டு எடுத்தாங்க மாதிரி இருந்துச்சு. நடக்கிறதா கொடுத்துருக்காங்க, இதில் என்ன ப்ரோ இருக்கு? பசங்களாம் ஒன்றா சேர்ந்து கூத்தடிக்கிறதாங்க கேட்ரே. இதோ அங்கே நிற்கிறான் பாருங்க, பேட்டி கொடுத்துருக்கான் பாருங்க, அவனை நாவுக்கு பத்துச்சு, அவன்தான் படத்துலையா அகீரான்னு ஒரு கேரக்டர் வரும்னு நினைக்கிறேன், அவன் தான் அவன் அவன் பண்ணுற வேலை தான் கொடுத்துருந்தாங்க ப்ரோ. அகீரான் படத்தில் அகீரா கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க, அது மாதிரியே இந்த கேரக்டர் இருந்துச்சுன்னு உங்கள் ஃப்ரெண்ட் சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை, அப்படியே மாதிரி இருந்துச்சு, நான் அப்படியே இமிடேட் பண்ண மாதிரி இருந்துச்சு, நம்ம ஃப்ரெண்டு பார்த்த மாதிரி இருந்துச்சு. இல்லை இல்லை, அகீரா என்ன தான் பண்ணுற யார் சொல்கிறீங்க? ஆ அதான் அதான், யார் சார் வாய்ஸ் இருந்துச்சு? ஆ நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருக்கு. வாய்ஸ் தான் பார்க்கணுமா இல்லை ஏதாவது ஃபேமிலியாக? இல்லை இல்லை, ஃபேமிலியெல்லாம் அவ்வளோ வர முடியாது, பாய்ஸ் ஆனால் பார்க்கலாம். 18+ கண்டென்ட் அவ்வளோ இல்லை, பரவாயில்ல பார்க்கலாம், லைட்டாக இருக்குது. காமெடி ஆ இருக்கும், லைட்டாக அப்படி லைட்டாக தான், அவ்வளோலாம் இருக்குது. 18+ கண்டென்ட்லாம் ஆ இல்லை இல்லை, ஃபுல்லாலாம் கட்டலை, அவ்வளோ 18+ வரல, நல்லா தான் இருக்குது. ஆ பரவாயில்ல, நல்லா இருக்கு.
கதை வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தா திருந்தணும், அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் குடிச்சிட்ருக்கீங்கன்னா அதை வந்து பேய் மூலமாக குடிக்காதன்னு சொல்லும், அதை மீறி அவனுக்கு குடிப்பானுங்க, அதுக்கு அவங்களுக்கு தண்டனை இருக்குது. அதுதான் கதை. ஆ இருக்கு பெய்யும் இல்லை இல்லை பேய் அது இப்போ காஞ்சனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி லைட்டாக வரும், அவ்வளோதான், நல்லாயிருக்கும். ஆனால் பேய்க்கு பேக் ஸ்டோரி அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஆ பேய் நல்லாயிருக்கும். படம் நல்லா தான் இருந்துச்சு. இல்லைண்ணா நான் காட்ஜிலா எக்ஸ் காங் போயிட்டு வந்தேன்.